இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்கள் கூட மிஸ் ஆகக்கூடாது, அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவு போட்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பம் ஏற்கப்படாதவர்கள் மேல்முறையீட்டு மனுக்களை அளிப்பதற்கான காலம் நேற்று முன்தினத்துடன் முடிவடைகிறது. தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து 11 லட்சம் மேல்முறையீட்டு மனுக்கள் பெறப்பட்டுள்ள நிலையில், அவற்றை சார் ஆட்சியர், துணை ஆட்சியர், வருவாய் கோட்டாட்ட அலுவலர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் பரிசீலித்து வருகிறார்கள். இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மேல்முறையீடு விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்படும் பணிகளை இன்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோர் ஆய்வு செய்தனர். அப்போது மேல்முறையீடு செய்திருந்த மகளிரில் 3 பேரிடம் கைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அமைச்சர் உதயநிதி பேசினார். அப்போது அவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணங்களை குறித்து அவர் எடுத்துரைத்தார். இதனையடுத்து உரிமை திட்ட விதிகளை பூர்த்தி செய்கிற ஒரு மகளிர் கூட விடுபடக்கூடாது என்ற அடிப்படையில் பணியாற்றிட அரசு அலுவலர்களை அவர் கேட்டுக்கொண்டார். இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் அமைச்சர் உதயநிதி ஆய்வு படங்களை பதிவிட்டுள்ளார். நன்றி அன்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.